அறவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களை அல்லாஹுடைய அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதன் அடிப்படையில் நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அன்பு புரிவானாக. அன்பானவர்களே, கடந்த வார தர்பியா வகுப்பில் ஈமான் சம்பந்தமான சில செய்திகளை பார்த்துருந்தோம். ஈமான் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு ஆடைக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. எப்படி ஆடை பழுதடைந்து போகுதோ அதே போல் ஈமானும் பழுதடைந்து போயிடும். அப்போ நம்முடைய ஈமானை வந்து பலப்படுத்தி கொள்ள வேண்டும், புதிதுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு மனிதனுடைய ஈமான் பழுதடைந்து போவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். இப்போ அதை தொடர்ச்சியாக நம்முடைய இறை நம்பிக்கை பலவீனமானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை சரி செய்கிறதுக்கான வழி என்ன? முதல்ல நம்முடைய ஈமான் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் கடந்த வாரத்தில் வந்து நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். பாவத்தின் பக்கம் ஒரு மனிதனுக்கு அதிகமான நாட்டம் இருக்குது, அதே போல் பாவம் விஷயத்தில் வந்து ஒரு மனசில் எந்த விதமான குற்ற உணர்வும் ஏற்படாமல் இருந்தது என்று சொன்னால் அவனுடைய ஈமான் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பலவீனத்திற்கான அடையாளத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களில் மிக முக்கியமானது என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அம்புசக்கும்ங்கிறா. நம்பிக்கையாளர்களே, உங்களை நீங்கள் வந்து அவ்வப்பொழுது சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அது என்றைக்குமே நமக்கு தேவை. சஹாபாக்கள் வந்து ஈமானை பலப்படுத்தி கொள்வதற்காக அடிக்கடி சந்திப்பாங்க, பள்ளிவாசல்களில் சந்தித்து நோமினுசா அந்த ஈமானை புதுப்பிப்போம் வாருங்கள், ஒரு மணி நேரம் ஈமானை புதுப்பிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசலில் உட்காந்து ஈமான் சம்பந்தமான விஷயங்களை பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல் என்னுடைய ஈமான் பலமாக இருக்குதா பலவீனப்பட்டிருக்குதா, என்னுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நான் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தீமைக்கான வாய்ப்புகள் தான் பெரும்பாலான இடங்களில் அதிகமாக இருக்குது. மனிதன் தீமை செய்வதற்கான சூழல்கள் அதிகமாக உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் இறை நம்பிக்கை விட்டு தூரமாகிறான், ஈமானை விட்டு தூரமாகிறான், பலகீனமடைகிறான் அப்படிங்கிறதுக்கான சில யதார்த்தமான சில காரணங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒன்று, அல்லாஹுடைய நினைவு கூறல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இறைவனை நினைவு கூறுதல். அல்லாவை நினைவு கூறுவதில் உள்ளங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய ஈமானம் முடிவு செய்யலாம். நான் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுறேனா அல்லது அல்லாவை பற்றியான நினைவு கூறல் என்னுடைய உள்ளத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கணும். உள்ளங்கள் என்றைக்குமே வந்து அல்லாவை பற்றி பேசப்படும் பொழுது உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும், ஒரு நடுக்கம் என்ன செய்யணும் ஏற்படணும்.
அல்லாவை பற்றி பேசப்படும் போது எந்த விதமான மாற்றமும் உள்ளத்தில் ஏற்படலை, எந்த விதமான அச்சமும் ஏற்படலை அப்படின்னா நான் பலவீனமாக இருக்கேன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன் ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள், இதா துக்கிர் அல்லாஹ், அவர்களுக்கு அல்லாவை பற்றி நினைவு கூறப்பட்டால் வஜிரத் குலூபுகும், உள்ளங்கள் நடுநடுங்கும் அப்படிங்கிறார். இப்போ அல்லாவை பற்றி எனக்கு சொல்லப்படுது, இறை நினைவை பற்றி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, யாராவது ஒருவர் என்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை பற்றியான எந்த விதமான தாக்கமும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படலை அப்படின்னா என்னுடைய ஈமான் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்திற்காக நான் இறைவனை நினைவு கூறப்படுகின்றேன், அப்படி கூறப்படும் பொழுது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் எனக்கு எந்த விதமான மாற்றங்களும் உள்ளச்சமும் ஏற்படலை அப்படின்னா நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவை முன்னிறுத்தி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்க அஞ்சு நடுங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை வந்து நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய நான் ஓதி காட்டி இந்த அன்ஃபாலுடைய வசனம் இறங்கியதற்கான காரணமே ஒரு நிகழ்வு நடக்குது, அதை ஒட்டி ஒரு செய்தி இறங்கும். பதிருப்போர் முடியுது, கனிமத் பொருள்லாம் வந்து முன்னால் வைக்கப்பட்டிருக்கு, இந்த கனிமத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது போருக்கு வராதவர்கள் சிலர், சில முக்கியமான காரணங்களால் போருக்கு வர முடியல, அவங்களுக்கு என்ன செய்வோம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக என்ன செய்கிறாங்கன்னா கனிமத் பொருளை எடுத்து வைக்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, கலந்துக்கிட்டவங்களுக்கு கொடுக்கறது சரி, கலந்துக்கிட்டாதவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அப்படி எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிறான், கனிமத்து எப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் சொந்தம், அதில் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எடுத்து தராங்க அப்படின்னா அவங்க எடுத்து தர்றது தான், அவங்க யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அதில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எந்த விதமான ஆர்கியுமெண்ட்டும் நீங்கள் பண்ண முடியாது. அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் நம்பிக்கையாளர்கள் அஞ்சு நடுங்குவாங்க அப்படிங்கிற அந்த வசனம் அப்படி இறங்குது. அடுத்த நிமிடம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களை மாற்றிக்கிறாங்க, உடனே ஆஹா நம்ம தப்பு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். அடுத்த நிமிஷம் அல்லாஹுடைய தூதர்கிட்ட, அல்லாஹுடைய தூதரே இந்த கனிமத்துடைய விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இறைவனை பற்றி சொல்லப்பட்ட உடனே உள்ளத்தில் ஒரு மாற்றமும் ஒரு அச்சமும் ஒரு கலக்கமும் ஏற்பட்டால் தான் ஈமான் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த விதமான எந்த ஒரு பயமோ அச்சமோ கலக்கமோ ஏற்படலை அப்படின்னா நம்முடைய ஈமான் வந்து பலவீனமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்துடைய 16வது வசனம், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா அப்படின்ற ஒரு வசனம். இந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு வரலாற்று செய்தி ஒன்று இருக்குது. ஃபுதைல் இபுன் உயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஃபுதைல் இபுன் உயாத் அப்படிங்கிற ஒரு நபர், நல்ல ஒரு ஹாஃபிது, நிறைய மார்க் அறிஞர், ஹரமில் வந்து இமாமாக பணியாற்றி மறைந்தவர். அவருடைய ஆரம்ப வரலாறு என்னென்னா, அவர் ஒரு திருடர். அவர் ஒரு திருடர், என்ன செய்வார், ஒவ்வொரு வீடாக போய் என்ன செய்வார், திருடுவார். இதுதான் அவருடைய முக்கியமான வேலையே. அதுதான் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, ஒரு வீட்டுக்கு திருட போகிறார், ஒரு வீட்டுக்கு திருட போகிறார். அவர் ஓட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில், அவர் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கலான்னு போகக்கூடிய நேரத்தில் அவர் இந்த வசனத்தை வந்து செவி விடுறார், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, நம்பிக்கையாளர்கள் அல்லாஹினுடைய அல்லாவை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுநடுங்காதா அப்படிங்கிற
இந்த வசனத்தை அவர் கேட்குறார். இந்த வசனத்தை கேட்ட உடனே ஒரு விதமான அச்ச உணர்வுக்கு என்ன செய்கிற ஆளாக்கப்படுறார். ஆகா, இவ்வளவு நாளாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சிட்ருக்கிறோமே, அல்லாவை சுத்தமாக நம்ம மறந்துட்டோமே, அல்லா நாளைக்கு நம்மளை விசாரிப்பான், நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி விசாரிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ண உணர்வுகளே இல்லாமல் நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துலையே என்ன செய்கிறாருன்னா அந்த விஷயத்தை விடுறார். விட்டது மட்டும் இல்லாமல் திருமறை குர்ஆன மரணம் செஞ்சு வார்க்கம் படித்து என்ன செய்கிறாருன்னா தன்னை வந்து சரியான ஒரு வழியின் பக்கம் வளர்த்து கொள்கிறாரு. கடைசியில் அந்த ஹரமுல இமாமாகவும் என்ன செய்ய மாறுறார். அப்போ அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுது அப்படின்னா அவருடைய ஈமான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்ட பிறகும் அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான அச்சமும் வரலை, பயமும் வரலை, அதை கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னா அவருடைய ஈமான் மிக மிக பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். பலவீனமான ஒரு ஈமான் இறைவனிடத்துடைய இறைவனுடைய அன்பை பெற்றுத்தராது. நான் பலவீனமாக இருக்கேன் அப்படின்னா அல்லாஹுடைய அன்பை நான் பெற முடியுமானா? பெற முடியாது. அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறான், அல்லாஹுடைய நேசம் யார் மீது இருக்குன்னா பலமிக்க ஒரு இறை நம்பிக்கையாளரைத்தான் அல்லாஹு தாலா அதிகமாக நேசிக்கும். அல் மூமினுல் கவியு ஹைருன் வஹப்பு, பலமிக்க ஒரு இறை நம்பிக்கையாளர் ஹைருன் சிறந்தவராக இருக்கின்றார், வஹப்பு மிகவும் நேசத்திற்குரியவராக இருக்கிறார் மினல் மூமினுல் ஐஃபி பலஹீனமான இறை நம்பிக்கையாளரை விட. அப்போ என்னுடைய ஈமான் பலவீனப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்போ இந்த அதை முதல்ல எனக்கு தெரியணும், என்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கானே எனக்கு தெரியாது. அதுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. நம்ம வந்து நாமும் நம்முடைய நண்பர்களும் அல்லது நம்முடைய உறவினர்களும் நமக்கு தெரிஞ்சவங்களும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது தனிமையில் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ பள்ளியில் உட்காந்து தன் நம்முடைய ஈமானை பற்றி நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் நம்முடைய நடவடிக்கைகளில் இறை நம்பிக்கை என்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் பார்க்கணும், சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும், சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மள்கிட்ட குற்றங்கள் இருந்தால் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம என்ன செய்வோம், அப்படி பலவீனப்பட்டே போயிடும் நம்முடைய ஈமான். அது என்றைக்கு எப்படி இருக்குது நமக்கு தெரியாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் நம் நஷ்டத்தை சந்திக்கும் போது தான் அதை பற்றி உணரக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய ஈமான் பலவீனப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகள் என்ன? என் ஈமான் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஈமான் பலவீனப்பட்டிருக்கா பலமாக இருக்கான்னு நமக்கு தெரியணும். தெரியாமல் என்ன செய்வோம், அது தெரியணுமா இல்லையா? முதல்ல அதுலேயும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சரியான ஒரு கல்வி பெற்றிருக்கிறோமான்னு தெரியாது. இஸ்லாம் எதை எதையெல்லாம் நம்மளை வந்து படிக்க சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஈமானை பற்றி ஈமான்னா என்னன்னு நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுடைய ஈமான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஈமான்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ரெண்டாவது அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஈமான் பலவீனப்படக்கூடியது பழுதடையக்கூடியது அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய ஈமான் பலவீனம் அடைஞ்சிருக்கிறா அப்படிங்கிறத நம்முடைய செயல்பாடுகளை வச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நான் அந்த செயல்பாடுகளில் முதலாவது விஷயம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், பாவங்களில் அதிகமான கவனங்கள் போனான். ரெண்டாவது வந்து அல்லாஹ்வை பற்றியான நினைவு கூறக்கூடிய நேரத்தில் அந்த நினைவுடைய விஷயங்களில் வந்து நாம் வந்து பொடுபோக்காக இருக்கிறோம் அப்படின்னா. மூன்றாவது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய கல்வியை மார்க்க கல்வியை உபதேசங்களை பெறுவதில் நாம் வந்து
படுபோக்காக இருக்கிறோன்னு வச்சுங்க. இறைக்கல்வியை வந்து நம்ம எல்லா நேரங்கள்லையும் படிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு கல்விகள் தரப்படும் பொழுது அதை படித்துக்கொள்ளணும். அதுக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்போது நாம் அதை பயன்படுத்திக்கணும். எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதை புறக்கணிச்சிட்டு போகிறேன், பார்த்துக்கிறேன். நமக்கு தெரியாததா ஒன்று, நமக்கு என்ன தெரியாமல் இருக்குது, நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற அடிப்படையில் கல்வியினுடைய தேடலிலிருந்து நம்ம தூரமாகிட்டே இருக்கோன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டோம். அதனால தான் பாருங்கள், கல்வியை தேடுங்க, கல்வியை படிங்க, கல்விக்காக செலவழிங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வல்லதீன ஊத்துல இல்ம தரஜாத்துங்கிற அல்லாஹுத்தாலா, மனிதர்களுடைய அந்தஸ்து எப்போ உயர்த்தப்படும்னா அல்லாஹ்விடத்தில் அவர்கிட்ட கல்வி இருந்தால் தான் உயர்த்தப்படும். இல்மு வேணும், அறிவு வேணும். மார்க்கம் சராசரியாக என்ன அறிவு இருக்கணுங்கிறாங்களோ அந்த அறிவு நம்மள்கிட்ட இருக்கணும், அந்த கல்வி என்கிட்ட இருக்கணும். சராசரியான மார்க்க கல்வி என்பது என்னிடத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அப்படின்னா அந்த அல்லாஹை பற்றி நான் என்னவெல்லாம் புரிந்திருக்கணுமோ தெரிஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு தெரியணும். அது எனக்கு தெரியுதா அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ இந்த அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனசில் என்னவெல்லாம் ஓடும், இந்த நேரத்தில் அல்லாஹ் அப்படின்ற பேர் சொல்லப்பட்ட உடனே நம்முடைய மனசில் என்னவெல்லாம் ஓடுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அல்லாஹை பற்றி என்னுடைய மனசில் வருது, உடனே நான் என்ன யோசிக்கணும் அல்லாஹை பற்றி, அது எனக்கு தெரியணும். அந்த விஷயமே எனக்கு தெரியல, அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் அப்படிங்கிறதோ தாண்டி எதுவுமே தோணலை. இப்போ அல்லாங்கிறப்ப அவனைத்தான் நான் வணங்கணும், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் எல்லா, அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, அவன் இல்லாமல் எந்த அணுவும் அசையாது, இப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு செய்திகளாக நம்முடைய உள்ளத்தில் தோன்றலைன்னு வச்சுங்களேன், அல்லாஹை பற்றி தோன்றவே இல்லை அப்படின்னா அல்லாஹை பற்றியான அறிவு எனக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாஹை தெரிந்திருக்க வேண்டும், இஸ்லாமை தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதரை தெரிஞ்சிருக்கணும். இது மூன்றையும் தெரிவது கட்டாயம், அவசியம். இந்த மூன்றையும் உருப்படியாக எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா, அதை தெரிவதற்கான ஒரு தேடல் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஈமான் பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஈமானுடைய பலவீனத்திற்கான அடையாளம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதார தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுறது. நபிசல்லாஸ் சொல்கிறாங்க, தாயிஸ் அப்துத் தீனார் வா அப்துத் திரகம் அப்படிங்கிறாங்க. தீனார் மற்றும் திரகமுடைய அடியார்கள் நாசமாகட்டும் முடிகிறாங்க. அதுக்காக பொருளாதாரத்தை தேட வேணான்னு சொல்லலை, பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஃபம்ஷூஃபி மனாக்கு பிஹாங்கு, பூமியினுடைய எந்த மூளைக்கு வேணால் போய் நீ வந்து பொருளாதாரத்தை தேடு, நீ சதா பள்ளிவாசல்லே உட்காந்துருன்னு நான் சொல்லவே இல்லைங்கிறான். ஃபைதா குதியத்தி சொலாத்து ஃபந்தசிரோ ஃபில்லாரது வகுத்தகும் என் பதிலில்லை. தொழுக முடியுதா? தொழுக முடிஞ்சவுன்னு என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் பூமியின் பக்கம் பறந்து போய் பொருளாதாரத்தை தேடுங்க அப்படிங்கிற அல்லாஹுத்தால. பொருளாதாரத்தை தேடலாம், எப்படி வேண்டுமானாலும் முயற்சி பண்ணி தேடலாம். ஆனால் அந்த பொருளாதாரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இறை நினைவையும் மார்க்கத்தினுடைய வரையறைகளையும் மறைக்கக்கூடியதாக, மறக்கடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி நான் இருந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தான் பார்க்கணும், என் ஈமான் பலவீனமாக இருக்கா இல்லையாங்கிறத. இது மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முடிவு பண்ணலாம். அப்போ எது எப்போ பார்த்தாலும் அதில் மட்டும்தான் சிந்தனை, வேறு எதுக்குமே நேரம் இல்லை. எதை பற்றியும் நான் யோசிக்கிறது இல்லை, என்னுடைய பொருளாதாரம் அதை தாண்டி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, போதுமென்ற மனம் கிடையாது. அந்த பொருளாதாரத்தை நல்ல வழியில் செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது.
பொருளாதாரத்தை பற்றி நாளை அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்பானே அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் இருக்குது. இப்படியெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஈமான் பலகீனமாயிருது. அப்போ அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, தைசா அப்துத் தீனார் அப்துத் திரகம், தீனார் திரகமுடைய அடையார்கள் நாசமாகட்டும். நான் அப்போ தீனாருக்கும் திரகமுக்கும் அடிமையாயிருவான மனுஷன் அப்படின்னா பொருளாதாரம் அவன் அப்படி ஆக்கிடுங்க. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும், காசு பணம் காசு பணம் அப்படிங்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வர எந்த சிந்தனையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், நம்ம வந்து நம்முடைய ஈமான் வந்து பலவீனத்தின் பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் வந்து ஈமானுடைய பலவீனத்திற்கான அடையாளம். அப்போ நம்முடைய நட்பு வட்டங்கள், நம்முடைய தோழமைகள் இருக்கா இல்லையா, அது மிக முக்கியமானது. நம்முடைய நட்பு வட்டங்களில் வந்து நல்லவர்கள், அதாவது மார்க்க விஷயங்களை நினைவு கூறக்கூடிய, அல்லாவை பற்றி நினைவு கூறக்கூடிய, அல்லாவை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய நட்பு வட்டங்கள் நம்மை விட்டு போயிருச்சு, நம்ம அவர்களோடு இல்லை அப்படின்னா நம்முடைய ஈமான் பலவீனமாயிருச்சுன்னு. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், 10 பேர் நம்ம கூட இருந்தால் அல்லது நம்ம கூட பழகுனா அது மிகப்பெரிய தப்பு, ஏன் அவங்களோட பழகணும் அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் பலருக்கு வரலாம். ஆனால் நாம் வந்து நல்ல தோழமைகளை வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. நம்மோடு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய, மார்க்கத்தை நினைவு கூறக்கூடிய, அல்லாவை நினைவு கூறக்கூடிய நல்ல தோழமை என்பது இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி அப்படின்னாங்க. அர்ரஜுல், ஒரு மனிதன், அலா தீனி ஹலீலிஹி, அவனுடைய நண்பன் எந்த நிலையில் இருக்கிறானோ, எந்த வழியில் இருக்கிறானோ அதுதான் அவனுடைய வழியும். அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்கிறான், அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அல் அஹில்லாவு யோமயுதீம் பாதுகும் பாதா இல்லல் முத்தகீன், நாளை மறுமை நாளில் நண்பர்கள் எல்லாம் விரோதிகளாக இருப்பார்கள் பயபக்தி உடையவர்களை தவிர அப்படிங்கிறாங்க. எல்லா நண்பர்களும் விரோதிகளாக இருப்பாங்க பயபக்தி உடையவர்களை தவிர. அப்போ தக்வாவின் அடிப்படையில் தோழமை அப்படிங்கிற விஷயந்தான் என்னுடைய ஈமானம் பலப்படுத்தும். என்கிட்ட இருக்கக்கூடிய நட்பு வட்டங்கள் யாருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இறைவனை நினைவு கூறக்கூடிய அளவுக்கான சூழல்களில் இல்லைன்னு வச்சுங்க, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நம்ம தப்பு பக்கமே போயிடுவோம், நல்லதின் பக்கமே வரமாட்டோம், நம்மளை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அவங்க அவங்க எதன் பக்கம் இருக்காங்களோ அதன் பக்கமே என்ன செய்வாங்க, கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தோழன் எந்த வழியில் இருக்கிறானோ அந்த வழியில் தான் இருப்பான். அப்போ நான் ஏற்படுத்தக்கூடிய தோழமை என்பது எப்படி இருக்கணும், நல்ல தோழமைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் என்னை வந்து எல்லா நேரங்கள்லையும் என்னை தேவைப்படும் பொழுது எனக்கு அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாவை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்படிப்பட்ட நட்பு வட்டங்கள் நமக்கு இருக்கான்னு பார்த்தேன். நம்மள்கிட்ட இருக்கவன்லாம் வந்து என்ன செய்யறான், நம்மளை வேறு வழியில் கொண்டு போகிறதுக்கான யோசனைகள்லேயே இருக்கான்னு வச்சுங்க, அவனோட தான் நம்ம பழகிறோம், அவனோட தான் இருக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட ஈமான் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஈமான் பலகீனமாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஈமானிய பலவீனத்திற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆக நான் யோசிங்க, இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடு சேர்த்து நம்ம மிக மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் சொல்லுது. உங்களுடைய உள்ளத்தில் ஈமானையே மௌத்தாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தேவையில்லாமல் நீ அதிகமாக சிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். லா துக்ஸிருல்லஹிக் ஃபயின்ன கஸ்ரத்துல்லஹிக் துமீத்துல் கல்ப். தேவையில்லாமல் நிறைய சிரிக்காது, எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாமல் சிரிப்பான், சிரிக்கிறதுக்காக போய் சொல்லுவான், இதெல்லாம் நிறையா இருக்குது. பிறர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக எவன் போய் சொல்கிறானோ அவன் வந்து மோசமானவன் இஸ்லாம். அடுத்தவர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நீ போய் சொல்லாத. இப்போ அதிகமான சிரிப்புகள், ஒரு மனுஷன் ரொம்ப சிரிக்கிறான் அப்படின்னா தேவையற்ற சிரிப்புகள் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அவனுடைய உள்ளத்தை என்ன செய்ய மூத்தாக்கிறோம்,
சிரிக்க வேணாம்னா சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிரிப்பு தான் வாழ்க்கைன்னு வாழக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை மூத்தாக்கிறோங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஈமானிய பலவீனத்திற்கான நிலை. இதெல்லாம் ஈமான் வந்து பலவீனமாயிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். இது இதெல்லாம் நான் யோசிக்கணும். ஒரு முஸ்லீமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவனா, இதெல்லாம் என்னுடைய விஷயங்களில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதிலெல்லாம் நான் சரியாக இருந்தேன்னா அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய ஈமான் சரியாக இருக்குது. இல்லை, இதில் எதுலேயுமே சரியில்லை அப்படின்னா என்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கான வழி, அந்த ஈமானை பலப்படுத்தணுமா இல்லையா? அப்படி பலப்படுத்துவதற்கான வழி என்ன அப்படின்னா, அதில் மிக முக்கியமானது குர்ஆனோடு தொடர்பு. ஈமானை பலப்படுத்துவதற்கு, பலவீனத்திலிருந்து வெளியே வருவதற்கான மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா இதில் வச்சுருக்கானா, குர்ஆனில் வச்சுருக்கிறான். அல் குர்ஆனோடு தொடர்பு, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கணும். குர்ஆனை ஓதுவதற்குன்னு நேரம் ஒதுக்கணும். குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நமக்குள்ளாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எத்லூன கிதாபல்லா வயததாரசூனஹு பைனஹும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதுவதோடு குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ ஓதுகிறோம், ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஓதுதல் என்பது மட்டும் நமக்கு வந்து போதுமானதாக இல்லை. ஓதுதல் அப்படிங்க நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைச்சிரும், ஓதுனாலே நன்மை தான். ஆனால் என்னுடைய மொழியின் காரணமாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, வைத்த தாரசூனகும் பைனகும் அப்படிங்கிறாங்க. அந்த குர்ஆனில் நீங்கள் எதை ஓதுனீர்களோ அதை பாடமாகவும் பயிலுங்கள், பாடமாகவும் நீங்கள் கற்றுக்குங்க, அது உங்களுக்கு தேவை. அப்போ அப்படி அல்லாஹுடைய வேதத்தோடு ஒரு மனிதன் தொடர்பு வைத்திருந்தானா, அது என்ன செய்யும் அப்படிங்கிறப்ப, ஒன் நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவும் ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு மருந்தாகவும் ஷிஃபாவாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது குர்ஆன் அப்படிங்கிறான் தான். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோயையும் போக்கக்கூடிய நிவாரணம் குர்ஆன் தான். அந்த குர்ஆனோடு நான் தொடர்பு வைத்திருக்கேன். நம்ம குர்ஆனை இறக்கியிருக்கோம் அப்படின்னா அந்த குர்ஆன் என்ன செய்யும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மாஹுவ ஷிஃபா, அது ஒரு நிவாரணம். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்க்கும் அதான் நிவாரணம். என் உள்ளத்தில் என்னென்ன நோய் இருக்குதோ அப்படிப்பட்ட எல்லா நோய்க்கும் அது நிவாரணமாக இருக்கும். ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு அது அருளாக இருக்கின்றது அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. அப்போ குர்ஆனை நான் தொடர்ந்து ஓதக்கூடியவனாக, குர்ஆனுடைய விஷயங்களை நான் பரிமாறிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஈமான் பலகீனமாக இருந்ததுன்றா அதை சரி செஞ்சிடும். அதை வந்து சரி செய்யக்கூடியதாக குர்ஆன் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்போ குர்ஆனோடு நல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவுகூறணும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அச்சம் ஏற்படணும் அப்படிங்கிறத தாண்டி, அந்த அல்லாவை நினைவு கூறுவதற்காகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் தனிமையிலேயோ அல்லது ஒரு கூட்டமாகவோ உட்கார்ந்து அல்லாவை நினைவு கூறணும், அல்லாவை பற்றி பேசணும். லா யகூதுன்ன கௌமுன் எதுக்குறுவன் அல்லாஹ் இல்லா ஹஃபத்துஹுமன் மலாயிகா வ ஹஷியத்துஹுமர் ரஹ்மா வ நஸ்ரத் அலைஹிமு சகீனா வ தக்கரமுல் தக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் அந்தஹு. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு கூட்டம் அல்லாவை நினைவு கூறுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒரு கூட்டம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா, அங்கே வானவர்கள் வராங்க, அவருடைய இறக்கைகளை தாழ்த்தி அவர்களை அரவணைக்கிறாங்க, அங்கே ரஹ்மத் இறங்குது, அமைதி இறங்குது. அல்லாஹ் அவர்களை பற்றி அவனோடு யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுவான்.
இப்போ நான் அல்லாவை நினைவு கூறுகின்றேன் என்று சொன்னால், என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் யாரெல்லாம் அவனோடு இருக்கிறாங்களோ அந்த வானவர்கள்ட்ட அல்லாஹுத்தால் நம்மளை பற்றி பேசுவான். இந்த இடத்துல இவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னவெல்லாம் செய்கிறான் பாருங்க, அவர்களோடு நினைவு கூறுவதை தாண்டி என்ன செய்கிறானா, ஒரு கூட்டம் வானவர்களில் ஒரு கூட்டத்தை அனுப்பி அவங்கள அரவணைச்சு உக்காரு அப்படிங்கிறான். அவங்கள அரவணைச்சு இருங்க, அவங்க போகிற வரைக்கும், என்னை நினைவு கூறிட்டு போகிற வரைக்கும் அவர்களை அரவணைத்து இருங்க. இல்லை ஹஃபத்துகுமுல் மலாயிக்கா, வானவர்கள் அரவணைக்காமல் யாரும் உட்காருவதே இல்லைங்கிறான். நம்ம அல்லாவை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்துல உட்கார்றோன்னா அங்கே உடனே வானவர்கள் வராங்க. அங்கே ரஹ்மத் இறங்குது, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குது, மனசிற்கு ஒரு அமைதி ஏற்படும். ஒன் அசரத் அலைஹிம் சக்கீனா, மனதிற்கு ஒரு அமைதி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னுடைய ஈமான் அந்த இடத்துல என்ன ஆகுது, அல்லாவை நினைவு கூட அல்லாஹ் என்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அப்போ அல்லாஹ் என்னை நினைவு கூற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா என்னுடைய ஈமான் என்ன செய்யும் அப்படின்னா அதிகப்படுமே தவிர எந்த விதத்தில் என்ன செஞ்சிடாது, குறைஞ்சிடாது. அப்போ பலவீனத்தை, என்னுடைய ஈமானுடைய பலவீனத்தை போக்குவதற்கான வழிகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறணும், அது ரொம்ப முக்கியமானது. வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக தலர்ருஅன் வ கீஃபத்தன் வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆஸாலி வ லா தக்கும் மினல் காஃபிலின் அப்படிங்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆயிராதீங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் பொடுபோக்காக இருப்பாங்களே அவர்களோடு நீங்கள் ஆயிராதீங்க. நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, தனிமையில் உட்காருங்க. வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக, உன்னுடைய இறைவனை நீ நினைவு கூறு, உன்னுடைய உள்ளத்தில் நினைவு கூறு. ஹீஃபத்தம் மதூனல் ஜஹரி மினல் குல் மினல் கவுல், அமைதியான முறையில் சப்தம் இல்லாமல் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இரு. இறை நினைவை இரண்டு விதமாக அல்லாஹு தஆலா பிரித்து சொல்கிறான். இது மாதிரியான சபையில் உட்கார்ந்து அல்லாவை பற்றி பேசுவது அல்லாவை நினைவு கூறுதல். இது மாதிரியான சபையில் உட்கார்ந்து அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹுடைய எச்சரிக்கைகளை பற்றி, அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றி பேசுதல் என்பது அல்லாவை நினைவு கூறக்கூடிய அம்சங்களில் ஒன்று. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது காலையிலோ மாலையிலோ தனித்து உட்கார்ந்து தனிமையில் நின்று அல்லாவை நினைவு கூற வேண்டும். அது தொழுகைக்கு பிறகாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அதுக்கான நேரம் எடுங்க, மெனக்கெடுங்க. அப்படி நீங்கள் மெனக்கெடுந்து மெனக்கெட்டாதான் நீங்கள் பொடுபோக்கான நிலையிலிருந்து என்ன செய்வீங்க, மாறுவீங்க அப்படிங்கிற அல்லாஹ்வுத்தர். அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, சப்தம் இல்லாமல் அவனுடைய பெயரை சொல்லி, அவருடைய வல்லமைகளை சொல்லி, அவனுடைய ஆற்றல்களை சொல்லி, அவனுக்கு எவ்வளோ பெயர்களும் தன்மைகளும் இருக்குது அதெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. என்றைக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பெயர்களையும் தன்மைகளையும் விளங்கி வைத்திருக்கின்றானோ அவனுடைய ஈமான் பலவீனப்படாதுங்கிறது இஸ்லாம். அவனுடைய ஈமான் பலவீனப்படாது. அல்லாஹ்னா யார், அவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவனை நினைவு கூறணும். அப்படி ஒரு மனிதன் நினைவு கூறுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் பலவீனப்படாது அப்படிங்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அழகிய வசனங்கள் அப்படின்னா ஆயத்தில் குர்சி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே ஆலமு ஆயா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள்லேயே மகத்தான ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா ஆயத்தில் குர்சி தான். அதில் அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு மனிதன் அந்த ஆயத்தில் குர்சியை ஓதுனான் அப்படின்னா அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் தடையாக இருக்குது அவனுடைய மரணம் மட்டுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது அவனுடைய மரணம். அந்த அளவுக்கு ஆயத்துல் குர்சியை பற்றி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இறை நினைவு அப்படின்னு வரும் பொழுது
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது திருமறை குர்ஆனுடைய கடைசி மூன்று அத்தியாயங்கள். ரொம்ப சிரமப்பட்டு மெனக்கெட்டு ஏதோ ஒன்றெல்லாம் கற்றுக் கொடுக்கல. நமக்கு தனிமையில் இருக்கும் பொழுது சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுங்க, சூரத்துல் நாஸ் ஓதுங்க, சூரத்துல் ஃபலக் ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க. இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்கள். அப்படி ஒரு மனிதன் அந்த அத்தியாயங்களை உணர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுறான்னு வச்சுக்கங்களேன், அவனுடைய ஈமான் பலமிக்கதாக மாறும், பலவீனத்திலிருந்து வெளியே வந்துட முடியும். எல்லாவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக ஒரு மனசு சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தவ்ஃபுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇத்னி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷய்யின் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் அப்படின்னு வரும் பொழுது அவனை பற்றி நான் என்னவெல்லாம் நினைவு கூறுறேன், அல்லாஹ் ஒருத்தன் தான், நித்திய ஜீவன் தான், எந்த குறையும் இல்லாதவன், அவன் நாடினவங்க தான் நாளை மறுமையினால் அல்லாஹ்வுக்கு முன்னால் பரிந்துரைக்காக நிற்க முடியும். மனிதர்களுக்கு முன்னால் பின்னால் இருந்த எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஓதும்போது அதை புரிந்து அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது, ஆகா அப்போ என்னுடைய எல்லா விஷயங்களும் அறிந்தவன் நல்லா ஆயிற்றே அப்படிங்கிறப்ப என்கிட்ட வந்து இது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுங்கிற அந்த உணர்வு ஏற்படும். நம்ம உளப்பூர்வமாக புரிந்து ஓதணும் அப்படின்னா. அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, நீ தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறு, உன்னுடைய ஈமான் வந்து பலப்படும், உன்னுடைய ஈமானிய பலவீனத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறான். இது அல்லாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏராளமான திக்ருகளை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்குருல்லாஹ திக்ரன் கசீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தம் வஸீலா. அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்து புகழுங்கள். இதை நாம் செய்ய செய்ய நம்முடைய ஈமான் பலவீனத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இரண்டு விதமாக நினைவு கூற வேண்டும். இது போன்ற சபைகளில் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளலாம். அதே போல் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலமாக அல்லாஹ்வை நான் நினைவு கூறக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஈமான் அதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் ஈர்க்கப்படும். சில நேரங்கள் கண்ணீர் வடிக்கணும் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசும்போது. அந்த இடத்துல நான் அவனை பற்றி புரிந்து கொண்டு என்னுடைய பலவீனத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படும். அப்போ என்னுடைய பலவீனம் சரியாவதற்கான ஒரு சூழல் அல்லாஹுத்தால இங்கே அமைச்சு தரேன். இப்போ அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒன்று அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்திக்ஃபார், மன்னிப்பு கேட்குதல். அது வந்து நம்முடைய ஈமானை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஆலை இம்ரான்லையும் ஹதீதுலையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் உங்களுடைய இரட்சகனிடத்தில் அதிகமாக மன்னிப்பு தேடுங்கள், விரைவுங்கள், மன்னிப்பை நோக்கி விரையுங்கள். இப்போ ஜன்னத்தின் அருதுக சமாவாத்துள்ளார், சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி அளவுக்கு மிகப்பெரியது. சாபிக்கு முந்தி செல்லுங்கள், இலா மகஃபிரா மன்னிப்பின் பக்கம் முந்தி போங்க. இப்போ ஜன்னத்தின் அருதுகாக்கு அறதி சமாவாத்தி உள்ளார், சொர்க்கம் அதனுடைய நீளம் அகலம் என்பது வானங்கள் பூமியை விட விசாலமானது அப்படின்னு. அப்போ அல்லாஹுவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருதல் என்பது நம்முடைய உள்ளத்தை லேசாக்கும், நம்முடைய கஷ்டங்களை போக்கும், நம்முடைய ஈமானுடைய பலவீனத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் மிக சிரமமான காரியமெல்லாம் கிடையாது.
லேசான மிக இலகுவாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. நாம் இதை செய்தாலே நம்முடைய ஈமானை என்ன செய்யலாம், பலப்படுத்தி கொள்ளலாம். அப்போ அதுக்கு முதலாவது தேவை என்ன அப்படின்னா, ஈமான்னா என்னன்னு தெரியணும். இரண்டாவது, நம்முடைய ஈமான் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மூணாவது, ஒருவேளை நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறதாக நாம் உணர்ந்தோம் என்றால் இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். இப்படிப்பட்ட செயல்கள் நம்மை ஈமானில் உறுதிமிக்கவர்களாக மாற்றும். ஏன்னா ஈமானுடைய உறுதி மட்டுமே நம்மை ஈடேற்றத்திற்குரியவர்களாக கொண்டு செல்லும் அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்மஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சரூன். எவர்கள் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் எந்த பயமும் கவலையும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படிப்பட்ட அச்சமும் கவலையும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையாளர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையுமாக கேள் புரிவானாக. வாஹிர் தஆவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.